நட்புகளுக்கு வணக்கம். இது விழுதுகளின் ஒரு குட்டி செய்தி. பூஜை பொருட்களில் குங்குமம், மஞ்சள், ஊதுபத்தி அதோட கற்பூரத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு நம்மள பல பேருக்கு தெரியவே தெரியாது. இனிமேலாவது தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். கற்பூரத்தில் தீபம் காட்டுறது மூலியமாக நம்ம வீட்டுக்கு செல்வம் அதிகரிக்கும். கற்பூரத்தில் ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் நம்ம அழகுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையுது. கற்பூரம், கற்பூர எண்ணெய், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. கற்பூர எண்ணெய் நிறைய பேருக்கு ஒத்துக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பல பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. உங்களுக்கு அது சந்தேகமாக இருந்ததுன்னா உங்களோட மணிக்கட்டில் அதை தேய்ச்சி பார்த்துட்டு எதுவும் அலர்ஜி வராமல் இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுற தைலத்தில் அதிகமாக கலந்திருக்கிறது கற்பூரம் தான். அதுக்கு முக்கிய காரணம் நறுமணம் மட்டும் இல்லை, அதோட மருத்துவ குணமும் தான். நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பல பேர் நம்ம நாட்டு மருத்துவத்தில் கற்பூரம் பல பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. கற்பூரம் மட்டும்தான் திட பொருளா இருந்து திரவ பொருளா மாறாம அப்படியே ஆவியாயிடும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா வேற எந்த திட பொருளுக்கும் இந்த தன்மை கிடையாது. இது என்னதான் மருத்துவ குணம் இருந்தாலும் குழந்தைங்க கண்ணில் படாம இதை பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா குழந்தைங்க இதை சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு பிக்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம குதிகால வெடிப்பு இருந்தா அதை சரி பண்ற தன்மை கூட கற்பூரத்துக்கு உண்டு. வெடிப்பு மட்டும் இல்ல, வெடிப்புனால நம்மளுக்கு வலி ஏற்படும்ல, அந்த வலி கூட கண்டிப்பா சரியாகும். நம்ம கையிலேயோ கால்லையோ ஏதோ ஒரு தொற்று மூலமா அலர்ஜி, ரேஷஸ் இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல கற்பூரத்தையும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து பேஸ்ட் போல தடவணும்னா அந்த பாக்டீரியாவோ இல்லை ஏதாவது ஒரு தொற்று இருந்தாலும் அது சரியாயிடும். பார்த்தீங்களா, இந்த சின்ன கற்பூரத்தில் எவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இனிமேலாவது தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுவோம். டாடா.